கடலூர் மக்களவை தொகுதிக்கு தான் ஆற்றிய பணிகளை தன்னுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டாக வழங்கியுள்ளதாக அந்த தொகுதியில் போட்டியிடும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் IJK வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார். தொகுதியில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ள அவர் குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஐயர்மலை, குளித்தலை நகராட்சி, பணிக்கம்பட்டி, இனுங்கூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தாமரை சின்னத்திற்கு ஆதரவாக வாக்கு திரட்டினார். அப்போது குட்டப்பட்டி நாள் ரோடு பகுதியில் பேசிய அவர் தான் செய்த பணிகளை புத்தகமாக வழங்கியுள்ளதாகவும் அதை தன்னுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டாக மக்கள் ஏற்றுக்கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டார். இரண்டாயிரத்து 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அளித்த வாக்குறுதியின்படி 118 கோடி ரூபாய் செலவு செய்து 1200 மாணவர்களை பட்டதாரியாக்கியதில் மனநிறைவு அடைந்துள்ளதாக பெரம்பலூர் தொகுதி IJK வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். குளித்தலை பேருந்து நிலையம் பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியினர் பெரம்பலூர் தொகுதி IJK வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தருக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். அப்போது பேசிய அவர் MP நிதியிலிருந்து அரசு பள்ளிகளுக்கு 42 வகுப்பறைகள், ரேஷன் கடை, மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளிட்ட பணிகள் செய்துள்ளதாக குறிப்பிட்டார். 2019 தேர்தல் வாக்குறுதியின்படி 118 கோடி ரூபாய் செலவு செய்து 1200 மாணவர்களை பட்டதாரியாக்கியதில் மனநிறைவடைந்துள்ளதாக கூறினார். தான் மீண்டும் MP ஆனால் 1500 குடும்பங்களை தேர்ந்தெடுத்து உயர் மருத்துவம் வழங்கப்படும் என உறுதியளித்தார். உங்களது தேவைகள் பூர்த்தி செய்ய வேண்டுமானால் நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள் என கோரிக்கை விடுத்தார். தான் பெரம்பலூர் தொகுதி மக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்திருப்பதாக தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டில் உள்ள அமைச்சர்கள் எல்லாம் ஊழல்வாதிகள் எனவும் ஊழல் கட்சி என்று திமுகவை உலகமே கூறுவதாக டாக்டர் பாரிவேந்தர் பேசினார். தொடர்ந்து குளித்தலை பெரிய பாலம் பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட டாக்டர் பாரிவேந்தர் மக்களது கோரிக்கையான வாழைப்பழ பவுடர் செய்யும் தொழிற்சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். பெரம்பலூர் நகரத்தில் ஓட்டு கேட்டு சென்ற பாஜக நிர்வாகியை திமுகவினர் வெட்டியதாக பாரிவேந்தர் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளதாகவும் இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் இருக்க நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து பணிக்கப்பட்டி கிராமத்தில் பிரச்சாரம் செய்த டாக்டர் பாரிவேந்தருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது தான் MP செய்த பணிகள் குறித்து புத்தகமாக வெளியிட்டு பிரதமர் மத்திய அமைச்சர்களை சந்தித்து வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டார். 3வது முறையாக மோடி ஆட்சியமைக்க உள்ளதாகவும் மோடியின் கரங்களை வலுப்படுத்த தாமரைக்கு வாக்களியுங்கள் என பாரிவேந்தர் தெரிவித்தார். தொடர்ந்து இனுங்கூர் கிராமத்தில் பரப்புரை மேற்கொண்ட டாக்டர் பாரிவேந்தரை பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். அப்போது நல்லூர் ஏரிக்கு நீர் வருவதற்கான வழிவகை செய்யப்பட்டு உள்ளதாக அவர் தெரிவித்தார். MP செய்த பணிகள் குறித்து புத்தகமாக உங்களுக்கு வழங்கியுள்ளதாகவும் இதுபோன்று எந்த MP யாராவது செய்துள்ளார்களா என கேள்வி எழுப்பினார். 10 ஆண்டுகளாக மோடி இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் உலக நாடுகள் மோடியை பெருமை கொள்வதாகவும் புகழாரம் சூட்டினார். குளித்தலை ரயில்வே மேம்பாலம் அடிக்கல் நாட்டப்பட்டு விரைவில் பணிகள் நடைபெற உள்ளதாக டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார். இதனையடுத்து நங்கபுரம் கிராமத்தில் பரப்புரை செய்த டாக்டர் பாரிவேந்தருக்கு மேலத்தாளம் முழங்க தேசிய ஜனநாயக கூட்டணியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய டாக்டர் பாரிவேந்தர் MP நிதியினை தான் முழுமையாக செய்து தொகுதி மக்களின் தேவைகளை நிறைவேற்றியுள்ளதாக குறிப்பிட்டார். குடும்ப ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். ஜனநாயகம் காக்கப்பட வேண்டுமானால் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு ஓட்டு போட்டு ஊழல் வாதிகளை தேர்ந்தெடுக்க கூடாது என கோரிக்கை விடுத்தார். நீங்க இந்த தேர்தலில் இப்போது என்னை எதிர்த்து நிற்பவர் யாருன்னு தெரியும். எதிர்த்து நிற்பவர் எல்லாருமே ஏறத்தாழ 50 ஆண்டுகளாக திமுகவில் மாவட்ட தலைவராக மிக சிறந்த ஊழல்வாதியாக இருந்தவர். ஊழல் லஞ்சத்துக்கு பஞ்சமே கிடையாது அவங்க கிட்ட. லஞ்சம் ஊழல்ங்கிறது இந்த தமிழ்நாட்டில் தலைவிழித்து ஆடுகிறது. ஊழல்வாதிகளை தேர்ந்தெடுத்தால் அங்கே அரசு கொடுக்கிற பணத்தில் ஊழல் செய்வார்கள், லஞ்சம் வாங்குவார்கள். அதையெல்லாம் தடுக்கிற விதத்தில் எந்த பணத்தை கொண்டும் திமுக ஏற்கனவே ஊழல் கட்சி என்று உலகமெல்லாம் பேசுகிறது. ஆகவே நல்லவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஊழல் கட்சியிலிருந்து வருவதை தேர்ந்தெடுக்காதீர்கள்.